மாலன் நாராயணன் என்று சொல்லக்கூடிய சீசனில் பத்திரிகையாளராக இருப்பார், சில சீசனில் எழுத்தாளராக இருப்பார், மாதிரி வந்து அரசியலில் சில்லறை வியாபாரியாக சுற்றக்கூடிய மாலன் நாராயணன். தோழர் சங்கரையா அவர்கள் மறைந்தவுடனே அவர் விடுதலை போராட்ட வீரர், ஏற்றுக்கிறோம், தியாகி போற்றுகிறோம், அவருடைய பெருமையெல்லாம் நாங்கள் ஏற்றுக்கிறோம். ஆனால் உங்களுடைய போராளிகள் வந்து புதைக்கப்படுவதில்லை, விதைக்கப்படுறாருன்னு சொல்லாதீங்க, இதெல்லாம் வந்து ஒரு கிளீவ், பழைய காலத்து ஒரு பொருந்தாத சொல் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இதெல்லாம் இயங்கியலுக்கு எதிராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. மாலன் நாராயணனுக்கு நம்ம சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, முதல்ல அவருக்கு இயங்கியல்னால் என்னன்னு தெரியுமானே தெரியல. இயங்கியல் கோட்பாட்டினுடைய மிகப்பெரிய ஆசான் கார்ல் மார்க்ஸ் தான். மார்க்ஸ் மரணிக்கின்ற பொழுது அவருடைய இறுதி ஊர்வலத்தில் கலந்து கொண்டவங்களுடைய எண்ணிக்கை ஒரு 11 பேர் தான். அது எங்கெல்ஸுடைய குடும்பத்தார், மார்க்ஸ் மார்க்ஸினுடைய குடும்பத்தார், அவருடைய நண்பர்கள், அவ்வளோதான். ஆனால் இன்றைக்கி உலகத்தில் மார்க்சிஸ்டுகள் என்று சொல்லப்படக்கூடியவர்கள் சராசரி மொத்த உலக மக்கள் தொகையில் 20% பேர் மார்க்சிஸ்டுகளாக இருக்காங்க. சைனாவில் மட்டும் 9 கோடி பேர் மார்க்சிஸ்டுகளாக இருக்காங்க. ஸோ இப்படி இந்த மார்க்ஸ் என்கின்ற நபர் புதைக்கப்பட்டிருந்தார்னு சொன்னால் அங்கே புல் பூண்டுகள் முளைத்து அதோடு போயிருக்கும். ஆனால் மார்க்ஸ் விதைக்கப்பட்டதனுடைய விளைவு தான் இன்றைக்கு மார்க்சிஸ்டுகள் இவ்வளோ பேர் உலகத்தில் உருவாகி வந்திருக்காங்க. அதே போல தான் பகத்சிங். பகத்சிங் மரணிக்கின்ற பொழுது தன்னோட சித்திக்கு ஒரு கடிதம் எழுதினார். அதில் சொன்னார், என்னுடைய சிறிய தாய்க்கு சொன்னார், எங்கள் அம்மா கிட்ட நீங்கள் சொல்லுங்கள், இன்னைக்கு இரவு மெழுகுவத்தி அணைவதைப் போல நான் அணைஞ்சிருவேன், ஒரு சின்ன லைட்டு அலைகிறது போல அலைஞ்சிருவேன், பட் நாளைக்கு சூரியன் உதித்து எப்படி ஒளிப்படாத இடங்களுக்கெல்லாம் ஒளி பரவி போகிறதோ அதுபோல் என்னுடைய இறப்பு செய்தியை கேட்டு இந்தியாவினுடைய இளைஞர்கள் இந்தியாவினுடைய விடுதலை போராட்டத்தில் வந்து இன்னும் வேகமாக அதிகமாக பங்களிப்பு செலுத்துவார்கள் என்று பகத்சிங் குறிப்பிட்டான். பகத்சிங்குடைய மரணச் செய்தியை 9 வயது சிறுவனாக இருந்த சங்கரியாவை ஈர்த்ததனுடைய விளைவு தான் படிக்கின்ற பொழுது அமெரிக்கன் காலேஜிலிருந்து இந்தியாவினுடைய விடுதலை போராட்டத்திற்கு உத்வேகப்பட்டு இந்தியாவினுடைய விடுதலை போராட்டத்தில் பங்கெடுத்தவர் தோழர் சங்கரையா. பகத்சிங்கினுடைய விதை சங்கரையா என்கின்ற ஒரு புரட்சியாளனை உருவாக்கியது. இன்றைக்கு தோழர் சங்கரையா புதைக்கப்படவில்லை, விதைக்கப்படுறார். அந்த விதை தான் இன்றைக்கு உலகத்தில், தமிழகத்தில், இந்தியாவில் எங்கேயும் ஒரு அறம் சார்ந்த அரசியலும், எளிய மக்களுக்கான அரசியல், நேர்மையானவர்கள், கம்யூனிஸ்டாக வாழ்வது, கம்யூனிஸ்ட வாழ்க்கை முறை, இப்படிப்பட்ட எல்லா பாடங்களுக்கும் சங்கரையாவினுடைய வாழ்க்கை ஒரு பாடமாக, ஒரு விதையாக, ஒரு சீடாக இருந்து இன்றும் பலாயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு கம்யூனிஸ்ட் கட்சியின் மீது ஈர்ப்பேற்பதற்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மீது ஈர்ப்பேற்பதற்கும் தோழர் சங்கரையா விதையாகத்தான் இருக்கிறார். 102 வயதில் மரணிப்பதற்கு முதல் நாள் வரைக்கும் தீக்கதிர் என்கின்ற அரசியல் எடை படித்துக் கொண்டிருந்த ஒரு நபராகத்தான் தோழர் சங்கரையா இருந்தார். தீபாவளிக்கு முதல் நாள் வரைக்கும், ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிற வரைக்கும் தோழர் சங்கரையா தீக்கதிர் வாசிச்சிருக்கார். இந்த வாழ்க்கை இதை படிக்கின்ற ஒவ்வொருவருக்கும் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். அந்த அடிப்படையில் மாலன் போன்ற இந்த அரசியல் சில்லறை வியாபாரிகளுக்கெல்லாம் வந்து சங்கரையாவுடைய வாழ்க்கையோ அல்லது சங்கரையாவுடைய தியாகமோ தெரிய போகிறதுக்கு அவசியமும் இல்லை, தெரியவதும் இல்லை. குறிப்பாக அவருக்கு பதில் சொல்ல வேண்டிய ஒரே ஒரு விஷயம்தான், இந்த இயங்கியலுக்கு எதிரானது அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார். இயங்கியல் என்பதை புரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னா, பொருளுடைய இயக்கம் மட்டும் கிடையாது, அது தத்துவத்தினுடைய இயக்கத்தையும் குறிப்பிடுறது தான் இயங்கியலாக இருக்குது. அப்போது ஒரு தத்துவம் ஒரு பௌதீக ஆற்றலாக மாறி மக்களுடைய ஒரு மிகப்பெரிய உந்து சக்தியாக அது மாறும். அந்த உந்து சக்தியின் மூலம் சமூக கட்டமைப்பையே மாற்ற முடியும்னு மார்க்சே சொல்கிறார். சங்கரையாவினுடைய வாழ்க்கையும் ஒரு பௌதீக ஆற்றலாக மாறும். பல லட்சக்கணக்கான மாணவர்களை, இளைஞர்களை அது இந்த புரட்சியின் பால் ஈடுபடுத்தும் அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகம் கிடையாது. இது இயங்கலுக்கு உட்பட்டது தான் அப்படிங்கிறத மாலன் போன்ற ஆட்களுக்கு சொல்லிக்கிறோம் அப்படிங்கிறதான்.